அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உள்ள சமூக பொருளாதார பிரச்சனைகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் டிஏ போன்ற தேர்வுக்கு பயன்படக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டல் தான் இந்த புத்தகம். சரிங்க, இதை நாம் பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன சிலபஸ் அப்படின்னு பார்ப்போம். சிலபஸ் பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனை பற்றி ஒரு பார்வை. அதில் வந்து என்னெல்லாம் வந்து நமக்கு வந்து உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தாங்களா, எழுத்தறிவின்மை, அடுத்து குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகள், அடுத்து பெண்களுக்கு எதிரான அநீதிகள், வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், மக்கள் தொகை, சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள், அடுத்து மக்கள் தொகைப்பு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பாலின வயது பிரமீடுகள், மனிதவள மேம்பாட்டு குறியீடு, மக்கள் தொகையை தீர்மானிக்கும் அடிப்படை காரணிகள், மக்கள் தொகை வெடிப்பு, மக்கள் தொகை கட்டுப்படுத்தும் வழிகள், மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு மூன்று நிலைகள், அடுத்து தேசிய மக்கள் தொகை 2000, குடும்ப கட்டுப்பாடு திட்டம், அடுத்து மக்கள் தொகை அவர்களுடைய இடம்பெயர்தல், அதுக்கப்புறம் நகரமயமாதல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மக்கள் தொகை பெருக்கத்தில் வரக்கூடிய முக்கிய தலைப்புகள். அடுத்து வந்து இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நிலவக்கூடிய வேலைவாய்ப்பின்மை பிரச்சனைகள், அதில் என்னெல்லாம் உள்ளடக்கமாக பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு வேலையின்மைனால் என்ன, ஸோ அல்லது வேலையில்லா திண்டாட்டம்னா என்ன, அதுக்கப்புறம் வேலையின்மையுடைய வகைகள் என்ன, இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பு திட்டங்கள் என்ன, அதே போல் தமிழ்நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு திட்டங்கள் என்ன, ஸோ இந்த வகையில் படித்துக்கொள்வது சிறந்தது. அடுத்து சமூக பிரச்சனைகள்னால் என்ன, சமூக பிரச்சனைகள் என்பது ஸோ குழந்தை தொழிலாளர் ஒன்று, அதே போல் அந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக அரசுடைய நடவடிக்கை என்ன, அதில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, அடுத்து குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய குழந்தைகள் உரிமைக்கான பாதுகாப்பு ஆணையம், அதே போல் குழந்தைகளுடைய உரிமை மசோதா, இதெல்லாம் வந்து சமூக பிரச்சனைகள். அடுத்து பொருளாதார பிரச்சனைகள்னால் என்ன, அதில் பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் என்பது வறுமை மற்றும் அதன் வகைகள் வரும், அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமை, வறுமையின் பல பரிணாமத்தின் இயல்பு, அடுத்து வறுமையும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல பரிணாம வறுமை குறியீடு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பல பரிணாம வறுமை குறியீட்டு அறிக்கை 2018, அதுக்கப்புறம் வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக பொருளாதாரம், அதுக்கப்புறம் ஊரக பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகள். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஊரக வறுமைனா என்ன, ஸோ அதுக்கு வறுமைக்கான காரணங்கள் என்ன, அது சார்ந்து மத்திய அரசு மாநில அரசு வறுமை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அடுத்து ஊரக வேலையின்மை, இந்த ஊரக வேலையின்மையின் வகைகள், அதேபோல் ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள், ஊரக வேலையின்மையின் தீர்வுகள், ஊரக தொழிற்சாலைகள், ஊரக கடன் சுமை, முத்ரா வங்கி, வறுமை பற்றிய குழுக்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊரக வேலையின்மையில் வரும். அதுக்கப்புறம் ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் வந்து சுகாதாரம், ஸோ இது சிலபஸ் சார்ந்தது. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்துறை நிலை, தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து திட்டங்கள், அதுக்கப்புறம் இந்திய அளவில் சுகாதாரம் சார்ந்த திட்டங்கள், ஊரக உள்கட்டமைப்பு, இதெல்லாம் வந்து சுகாதாரத்தில் வரும். அடுத்து பொது வாழ்வில் ஊழல், இதில் பார்த்திங்கன்னா ஊழல் நடவடிக்கை தொடர்பான அமைப்புகள், மத்திய கண்காணிப்பு ஆணையம், லோக் அதாலத், ஓம்புட்ஸ்மன், அது லோக்பால், லோக் ஆயுக்தா இது. அடுத்து கடைசியை பார்த்திங்கன்னா இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், இதெல்லாம் வந்து பொது வாழ்வில் ஊழல் சார்ந்த தலைப்புகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவின்மை, ஸோ எழுத்தறிவினை அகற்ற அமைக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் திட்டங்கள் தான் வந்து இந்த எழுத்தறிவின்மைக்கான தலைப்புகள். அடுத்து முக்கியமானது என்னென்னா மகளிருக்கு அதிகாரமளித்தல், அரசின் பங்கு, பெண்களுக்கு எதிரான அநீதிகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான அரசின் திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள், பெண்களுக்கான அரசியல் மேம்பாடு, அதே போல் பெண்களுக்கான சட்டங்கள், அடுத்து பெண்கள் கல்வி முன்னேற்றத்தான திட்டங்கள், அடுத்து தமிழக அரசுடைய திட்டங்கள், அடுத்து மகளிர் சுய உதவி குழுக்கள், அடுத்து மகளிருக்கான அதிகாரமளித்தல், அடுத்து பெண்களுக்கான தேசிய ஆணையம், அடுத்து மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்பட்ட பெண்களுக்கான சட்டங்களும் திட்டங்களும், அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கொள்கை, இதுதான் பார்த்திங்கன்னா மகளிருக்கு அதிகாரமளித்தலுடைய அரசுடைய பங்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடத்திட்டத்தை உள்ளடக்கத்தில் வரும். அதே போல் பெண்களுக்கு எதிரான சமூக நீதிகள், குடும்ப வன்முறை, வரதட்சணை பிரச்சனை, பாலியல் தொல்லை, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து தனித்தலைப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா குடும்ப வன்முறைனா என்ன,
அதுபோல் பெண் சிசு கொலைனா என்ன, அதுபோல் வரதட்சணை கொடுமைனா என்ன, இந்திய சட்டம் குற்றவியல் திருத்த சட்டம் 2013 என்ன, அடுத்து வீட்டு வன்முறையிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம்னா என்ன, அடுத்து பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் இது பார்த்திங்கன்னா தடுப்பு பாதுகாப்பு மற்றும் நிவாரணம் போன்ற சட்டங்கள் 2013, அடுத்து வரதட்சணை தடை சட்டம் அதாவது வரதட்சணை தடை திருத்த சட்டம் 1984, அதேபோல் குழந்தை திருமண தடை சட்டம் 2006 இது வந்து உள்ளடக்கம். அடுத்து நாட்டின் வளர்ச்சியில் வன்முறையின் பாதிப்புகள் என்ன, அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன தலைப்பில் உள்ளடக்கும் போதுன்னா வகுப்புவாத கலவரங்கள், தேசிய சிறுபான்மையர் ஆணையம், அடுத்து பயங்கரவாதம், மனித உரிமைகள், அதில் பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம், தகவல் அறியும் உரிமை சட்டம், மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம் இதெல்லாம் வந்து உள்ளடக்கம். அது பார்த்திங்கன்னா கல்வி மற்றும் கல்விக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையான தொடர்பு, அதில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி அது உள்ளடக்கம். அடுத்து சமூக வளர்ச்சி திட்டம் அல்லது சமுதாய மேம்பாட்டு திட்டம், ஸோ இதனுடைய திட்டங்கள் பார்த்திங்கன்னா இது மட்டும் ஒரே ஒரு டாப்பிக்கு அது ஃபுல்லாகவே கவர் ஆகும் சரிங்களா, அதுதான் சமுதாய மேம்பாட்டு திட்டங்கள். அடுத்து மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்திறன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிட் 3 சமூக பொருளாதார பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் அதில் முக்கியமானது இதெல்லாம் சரிங்களா. அதில் பார்த்திங்களா நமக்கு கீ கண்டென்ட் கீ பாயிண்ட்ஸ் என்ன நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துகிட்டா போதும். அதில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள், நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சிக்கான செயல்படுத்தும் திட்டங்கள், இந்திய அரசுடைய சமூக நலத்திட்டங்கள், தமிழகத்துடைய சமூக நலத்திட்டங்கள், அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம், காலை உணவு திட்டம், அடுத்து தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாபிக் இருக்குது. அந்த தொழில் முனைவோர் வந்து சிலபஸில் இருக்கிறதுனால ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் வகையெல்லாம் வரும் பார்க்கலாம். அதாவது தொழில் முனைவோர் அதனுடைய வகைகள், ஸோ மகளிர் தொழில் முனைவோர்னால் என்ன, தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டங்கள் என்ன, அதேபோல் தமிழக அரசின் தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் என்ன, அதுக்கப்புறம் புதுமைப்பெண் திட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து சமூக நல பணிகளில் அரசு தர நிறுவனங்களின் பங்கு, அது இந்தியாவுடைய அரசு தர நிறுவனங்கள், இந்தியாவில் அமைப்பு தர நிறுவனங்கள், அரசு தர நிறுவனங்களின் வகைப்பாடுகள், கருப்பு பணம், அதுக்கப்புறம் வரி ஏய்ப்பு, வாங்கும் திறன், இந்தியாவுடைய விவசாயக் கொள்கை இதெல்லாம் வந்து இந்திய சமூக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியதும் அதேபோல் தமிழ்நாடு சமூக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைப்புகளாகும். ஸோ இதுதான் பாடத்திட்டம். இது சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்கள் தெளிவாக படித்துக்கொள்வது சிறந்தது. ஸோ இதை சார்ந்து வந்து நீங்கள் தரவுகளை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கலாம். திரும்ப திரும்ப எழுதி பார்க்கும்போது தான் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்ஸ் வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது, அதே போல் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து கீ கண்டென்ட் வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உள்ள சமூக பொருளாதார பிரச்சனைகள், TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A போன்ற தேர்வுக்கு பயன்படக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டில் தான் இந்த புத்தகம் சரிங்க. இதை நாம் பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன சிலபஸ் அப்படின்னு பார்ப்போம். சிலபஸ் பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனை பற்றி ஒரு பார்வை, அதில் வந்து என்னெல்லாம் வந்து நமக்கு வந்து உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தாங்களா, எழுத்தறிவின்மை, அடுத்து குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகள், அடுத்து பெண்களுக்கு எதிரான அநீதிகள், வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், மக்கள் தொகை, சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள், அடுத்து மக்கள் தொகைக்கு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பாலின வயது பிரமீடுகள், மனிதவள மேம்பாட்டு குறியீடு, மக்கள் தொகையை தீர்மானிக்கும் அடிப்படை காரணிகள், மக்கள் தொகை வெடிப்பு, மக்கள் தொகை கட்டுப்படுத்தும் வழிகள், மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு 3 நிலைகள், அடுத்து தேசிய மக்கள் தொகை 2000 குடும்ப கட்டுப்பாடு திட்டம், அடுத்து மக்கள் தொகை அது அவர்களுடைய இடம்பெயர்தல், அதுக்கப்புறம் நகரமயமாதல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மக்கள் தொகை பெருக்கத்தில் வரக்கூடிய முக்கிய தலைப்புகள். அடுத்து வந்து இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நிலவக்கூடிய வேலைவாய்ப்பின்மை பிரச்சனைகள், அதில் என்னெல்லாம் உள்ளடக்கமாக பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு வேலையின்மைனா என்ன, ஸோ அல்லது வேலையில்லா திண்டாட்டம்னா என்ன,
அதுக்கப்புறம் வேலை இன்மையுடைய வகைகள் என்ன, இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பு திட்டங்கள் என்ன, அதே போல் தமிழ்நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு திட்டங்கள் என்ன. ஸோ இந்த வகையில் படித்துக்கொள்வது சிறந்தது. அடுத்து சமூக பிரச்சனைகள்னால் என்ன, சமூக பிரச்சனைகள் என்பது ஸோ குழந்தை தொழிலாளர் ஒன்று, அதே போல் அந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக அரசுடைய நடவடிக்கை என்ன, அதில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி. அடுத்து குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய குழந்தைகள் உரிமைக்கான பாதுகாப்பு ஆணையம், அதே போல் குழந்தைகளுடைய உரிமை மசோதா, இதெல்லாம் வந்து சமூக பிரச்சனைகள். அடுத்து பொருளாதார பிரச்சனைகள்னால் என்ன, அதில் பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் என்பது வறுமை மற்றும் அதன் வகைகள் வரும். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமை, வறுமையின் பல பரிணாமத்தின் இயல்பு. அடுத்து வறுமையும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல பரிணாம வறுமை குறியீடு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பல பரிணாம வறுமை குறியீட்டு அறிக்கை 2018, அதுக்கப்புறம் வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக பொருளாதாரம், அதுக்கப்புறம் ஊரக பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஊரக வறுமைனா என்ன, ஸோ அதுக்கு வறுமைக்கான காரணங்கள் என்ன, அது சார்ந்து மத்திய அரசு மாநில அரசு வறுமை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன. அடுத்து ஊரக வேலையின்மை, இந்த ஊரக வேலையின்மையின் வகைகள், அதேபோல் ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள், ஊரக வேலையின்மையின் தீர்வுகள், ஊரக தொழிற்சாலைகள், ஊரக கடன் சுமை, முத்ரா வங்கி, வறுமை பற்றிய குழுக்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊரக வேலையின்மையில் வரும். அதுக்கப்புறம் ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் வந்து சுகாதாரம், ஸோ இது சிலபஸ் சார்ந்தது. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்துறை நிலை, தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து திட்டங்கள், அதுக்கப்புறம் இந்திய அளவில் சுகாதாரம் சார்ந்த திட்டங்கள், ஊரக உள்கட்டமைப்பு, இதெல்லாம் வந்து சுகாதாரத்தில் வரும். அடுத்து பொது வாழ்வில் ஊழல், இதில் பார்த்திங்கன்னா ஊழல் நடவடிக்கை தொடர்பான அமைப்புகள், மத்திய கண்காணிப்பு ஆணையம், லோக் அதாலத், ஓம்புட்ஸ்மன், அது லோக்பால், லோக் ஆயுக்தா இது. அடுத்து கடைசியை பார்த்திங்கன்னா இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், இதெல்லாம் வந்து பொது வாழ்வில் ஊழல் சார்ந்த தலைப்புகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவின்மை, ஸோ எழுத்தறிவினை அகற்ற அமைக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் திட்டங்கள் தான் வந்து இந்த எழுத்தறிவின்மைக்கான தலைப்புகள். அடுத்து முக்கியமானது என்னென்னா மகளிருக்கு அதிகாரமளித்தல், அரசின் பங்கு, பெண்களுக்கு எதிரான அநீதிகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான அரசின் திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள், பெண்களுக்கான அரசியல் மேம்பாடு, அதே போல் பெண்களுக்கான சட்டங்கள், அடுத்து பெண்கள் கல்வி முன்னேற்றத்தான திட்டங்கள், அடுத்து தமிழக அரசுடைய திட்டங்கள், அடுத்து மகளிர் சுய உதவி குழுக்கள், அடுத்து மகளிருக்கான அதிகாரம் அளித்தல், அடுத்து பெண்களுக்கான தேசிய ஆணையம், அடுத்து மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்பட்ட பெண்களுக்கான சட்டங்களும் திட்டங்களும், அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கொள்கை, இதுதான் பார்த்திங்கன்னா மகளிருக்கு அதிகாரம் அளித்தலுடைய அரசுடைய பங்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடத்திட்டத்தை உள்ளடக்கத்தில் வரும். அதே போல் பெண்களுக்கு எதிரான சமூக நீதிகள், குடும்ப வன்முறை, வரதட்சணை பிரச்சனை, பாலியல் தொல்லை, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து தனித்தலைப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா குடும்ப வன்முறைனா என்ன, அதுபோல் பெண் சிசு கொலைனா என்ன, அதுபோல் வரதட்சணை கொடுமைனா என்ன, இந்திய சட்டம் குற்றவியல் திருத்த சட்டம் 2013 என்ன, அடுத்து வீட்டு வன்முறையிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம்னா என்ன, அடுத்து பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல், இது பார்த்திங்கன்னா தடுப்பு பாதுகாப்பு மற்றும் நிவாரணம் போன்ற சட்டங்கள் 2013, அடுத்து வரதட்சணை தடை சட்டம், அதாவது வரதட்சணை தடை திருத்த சட்டம் 1984, அதேபோல் குழந்தை திருமண தடை சட்டம் 2006, இது வந்து உள்ளடக்கம். அடுத்து நாட்டின் வளர்ச்சியில் வன்முறையின் பாதிப்புகள் என்ன, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன தலைப்பில் உள்ளடக்கும் போதுன்னா வகுப்புவாத கலவரங்கள், தேசிய சிறுபான்மையினர் ஆணையம், அடுத்து பயங்கரவாதம், ஸோ மனித உரிமைகள், அதில் பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம், தகவல் அறியும் உரிமை சட்டம், மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம், இதெல்லாம் வந்து உள்ளடக்கம். அது பார்த்திங்கன்னா கல்வி மற்றும் கல்விக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையான தொடர்பு, அதில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி அது உள்ளடக்கம். அடுத்து சமூக வளர்ச்சி திட்டம் அல்லது சமுதாய மேம்பாட்டு திட்டம், ஸோ இதனுடைய திட்டங்கள் பார்த்திங்கன்னா இது மட்டும் ஒரே ஒரு டாப்பிக்கு அது ஃபுல்லாகவே கவர் ஆகும் சரிங்களா. இதுதான் சமுதாய மேம்பாட்டு திட்டங்கள். அடுத்து மத்திய மற்றும் மாநில அரசுடைய நலத்திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்திறன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிட் 3 சமூக பொருளாதார பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், அதில் முக்கியமானது இதெல்லாம் சரிங்களா. அதில் பார்த்திங்களா நமக்கு கீ கண்டென்ட் கீ பாயிண்ட்ஸ் என்ன நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துகிட்டா போதும். அதில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள், நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சிக்கான செயல்படுத்தும் திட்டங்கள்,
இந்திய அரசுடைய சமூக நலத்திட்டங்கள், தமிழகத்துடைய சமூக நலத்திட்டங்கள், அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம், காலை உணவு திட்டம், அடுத்து தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாபிக் இருக்குது. அந்த தொழில் முனைவோர் வந்து சிலபஸில் இருக்கிறதுனால ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் வகையெல்லாம் வரும் பார்க்கலாம். அதாவது தொழில் முனைவோர் அதனுடைய வகைகள், ஸோ மகளிர் தொழில் முனைவோர்னால் என்ன, தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டங்கள் என்ன, அதே போல் தமிழக அரசின் தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் என்ன, அதுக்கப்புறம் புதுமைப்பின் திட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து சமூக நல பணிகளில் அரசு தர நிறுவனங்களின் பங்கு, அது இந்தியாவுடைய அரசு தர நிறுவனங்கள், இந்தியாவில் அமைப்பு சார நிறுவனங்கள், அரசு தர நிறுவனங்களின் வகைப்பாடுகள், கருப்பு பணம், அதுக்கப்புறம் வரி ஏய்ப்பு, வாங்கும் திறன், இந்தியாவுடைய விவசாயக் கொள்கை, இதெல்லாம் வந்து இந்திய சமூக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியதும் அதேபோல் தமிழ்நாடு சமூக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைப்புகளாகும். ஸோ இதுதான் பாடத்திட்டம். இது சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்கள் தெளிவாக படித்துக்கொள்வது சிறந்தது. ஸோ இதை சார்ந்து வந்து நீங்கள் தரவுகளை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கலாம். திரும்ப திரும்ப எழுதி பார்க்கும்போது தான் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்ஸ் வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது, அதே போல் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து கீ கண்டென்ட் வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏ தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.